ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் தங்க விலை என்ன அப்டேட் இருக்குது, நாளைக்கு என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு மட்டும் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் யூஎஸ் டாலருக்கு வந்து 1775 ரவுண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம ஒரு கஸ்டம்ஸில் பார்த்திங்கன்னா, ஒரு கிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட 15-20 ரூபாய்க்கு ட்ராப் ஆன சுச்சுவேஷன் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி மட்டும் யூஎஸ் டாலர்னு சொல்லி பார்க்கும்போது $8 வந்து இன்றைக்கி கம்மியாக இருக்குது. ஸோ இதுமாதிரி நம்ம சில்வர்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா $21.97 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு வந்து 1 ரூபா குறைந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து சில்வர் ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கோல்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா 0.5% தான் டவுன் இருக்கு, பட் சில்வர் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 2.2% வந்து டவுன் ஆன சுச்சுவேஷன் வந்து சில்வர் பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம டாலர் இண்டெக்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னா 96.21 பாயிண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 0.33% பாசிட்டிவான சுச்சுவேஷன் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து டாலர் இண்டெக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணதும் கோல்ட் ப்ரைஸ் வந்து ட்ராப் பண்ண வச்சதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏல நம்ம வெயிட் பண்ணிட்டு எக்கனாமிக் டேட்டா தான். ஸோ இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா, ஸோ இது வந்து ஃபோர்காஸ்ட்டில் வந்து பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். பட் ஆக்சுவலாக ரிப்போர்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா, வந்து ஃபோர்காஸ்ட்டில் கொடுத்துருந்ததை விட வந்து பெட்டரான ஒரு கவுண்ட் தான் வந்துருந்துச்சு. ஸோ அந்த ரீசனால தான் வந்து டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ரெங்க் ஆகி கோல்ட் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 30-year ட்ரெஷரின் ஆக்ஷனும் இருந்துச்சு, அதுவும் வந்து டாலர் இண்டெக்ஸ்க்கு ஃபேவராக தான் முடிஞ்சது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் வந்து இன்றைக்கி கோல்ட் ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இது இல்லாமல் நாளைக்கு இந்த ப்ரைஸ் சேஞ்ச் பண்ண மாதிரி ஏதாச்சும் எக்கனாமிக் யூன்ஸ் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10:30 IST முன்னாடி எந்த ஒரு மேஜர் யூன்ஸுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைஸ் ட்ராப் தான் வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் நாளையோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்ற டீட்டெயில் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.